നമസ്കാരം. സദ്ഗുരുവിൻ ശീർപാദമലർ തുതിത്ത് இந்த இனிய மாலை பொழுதிலே இறைவனை இறைஞ்சி பக்தி என்னும் பெருக்கினால் மனமலரினை மாலையாக தொடுத்து ஒரு மனமலர் மாலையாக இசை பாமாலை பக்தி இசை பாமாலையாக தொடுத்து என்று சூட்டி மகிழ இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு இளைஞர் இசைப்படை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்கள், அவர் அனுபவம் வாய்ந்த என்னுடைய சிஷ்யர். பக்கத்திலே ஒரு இளவலாக இளந்தென்றலாக அமர்ந்திருப்பவர் ஜெயகிருஷ்ணன் உன்னி அவர்கள். உன்னி என்றால் மலையாளத்திலே பகவானை குறிக்கும் அல்லவா? என்னை பொறுத்த மட்டும் உன்னிப்பாக கவனித்து அவர் கற்றுக்கொள்வதனால் ஜெயகிருஷ்ணன் உன்னி. அடுத்தது இசை பேரறிஞர் எங்கள் ஆசான் திரு டி என் சேஷகோபாலன் அவர்களுடைய அண்மை கால அருமந்த சிஷ்யர் கல்யாணபுரம் அரவிந்த் அவர்கள். இந்த பக்கத்திலே ஒரு இளம் இசை தென்றலான ஸ்ரீவித்யா ராம்நாத், ஸ்ரீவித்யா ராம்நாத் அவர்கள் சென்னையிலே இருந்து இசை பயின்று அதிலே துறை போகி இன்று பெங்களூருக்கு மாற்றலாகி அங்கு ஒரு குருஸ்தானத்தில் இருந்து பல சிஷ்யர்களை சிஷ்யர்களை உருவாக்கி வரும் பெருந்தொண்டு ஆற்றி வருகின்ற ஸ்ரீவித்யா ராம்நாத் அவர்கள். இந்த இசை என்னும் சர்க்கரை பந்தலுக்கு தேன் மாறி போன்று பொழிய வந்த டாக்டர் நர்மதா அவர்கள், அது வந்து பரம்பரை இசை பரம்பரை சொத்துக்காரர் அவர்கள். அவரும் நிறையா உழைச்சி உழைச்சி உருகி உருகி சொத்து சேர்த்துருக்கார். அதனால் இசையில் ரொம்ப பணக்கார ஒரு வாசிப்பு, அது நமக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த பக்கம் சங்கர நாராயணன், வலந்தலை சங்கரன் என்றால் தொப்பி நாராயணன், அப்படி இரண்டு பேராக சேர்ந்து ஒருவராக அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்களுடைய சிஷ்யர். அவருடைய வாசிப்பு எப்படின்னாக்கா அது ஒரு தனி தனி கிடையாது, அது தனி வாசிப்பு. ஆனால் அது ஒரு நாலு பேர் பாடுறான்னா அஞ்சாவது பாட்டு, அது பாட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான மிருதங்கம், அப்படி ஒரு ஜமா என்று சேர்ந்திருக்கிறது. இதுவே ஒரு பக்தி பாமாலை, ஒரு மாலையாக பாவாணர் மாலையாக இருக்கிறது. இந்த ஒரு அறிமுகத்தோடு திருமூலர் திருமந்திரத்திலே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று அந்த ஜோதியாக விளங்கக்கூடியவர் ஞான கொழுந்தாக இருக்கக்கூடியவர். கொழுந்து என்றால் இரண்டு அர்த்தம், இலையில் கொழுந்து அப்படியே எடுத்துக்கலாம், பல்லவ பதன்னு எடுத்துக்கலாம், கொழுந்துன்னா தீ ஞான தீ பிழம்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த மூலாதார மூர்த்தியை வணங்கி பின்பு அண்ணாவை பாடினப்புறம் தம்பியும் பாடணும், பாபநாசம் சிவன். அவருடைய பெருமை என்னென்ன, பக்தி இசை, இசையின் மூலம் பக்தி என்று ஸ்வரத்திலும் பக்தி இருக்கிறது, ஒரு அசைவில் பக்தி இருக்கிறது, ராகத்தில் பக்தி இருக்கிறது, வார்த்தைகளும் பக்தி இருக்கிறது. அவ்வளோ பக்தி சுவையும் சொட்ட சொட்ட அப்படியே புழிஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாட்டு குமரன் தாள் பணிந்தே துதி, இப்படி ஆரம்பிக்கிறது இன்றைய மாலையின் முதல் மலர். ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை Mm-hmm.
ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போ போலும் இளம் பீரே போலும் எயிற்றனை நல்தி மகள் தனை ஞான கொழுந்தேனே புந்தியில் வைத்தடி புந்தியில் வைத்தடி போற்றுகின்ற சாரத்தில் யாரே கதி குமரல் தாழ்பணிந்தே அதி போற சம்சாரத்தில் யாரே கதி குமரல் தாழ்பணிந்தே அதி போற சம்சாரத்தில் யாரே கதி குமரல் தாழ்பணிந்தே சமரந்தல் நீ சுரனை சமரந்தல் நீ சுரனை தாரகனோடு சமரந்தல் நீ சுரனை தாரகனோடு சமரந்தல் நீ சுரனை தாரகனோடு சம்ஹாரம் செய்திட்ட சங்கர குமரல் தாழ்பணி அதி போற சம்சாரத்தில் யாரே கதி குமரல் தாழ்பணி ஈசன் வள்ளி தெய்வானை சன்வள்ளி தெய்வானை சன்வள்ளி தெய்வானை சன்வள்ளி தெய்வானை மேகம் பக்தர் ஹிருதயவாசம் ஷண்முக ராமதாசன் குலதெய்வ குமரல் தர்பணி
திசம் வள்ளி தெய்வானே மேசம் பத்தயவாசம் சண்முகராமதாசம் குலதெய்வ பகுமரூதி அதிபோர சம்சார நமதரிகேசனமர்குணசாலி 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 வெங்கடல் முருகன் குருசி முக்கணல் எந்த ஸ்துதியும் நன்ன சங்கதிகள்லாம் போட்டு பாடினாள். நிச்சயமாக பகவான் இறங்கி வந்துடுவார், சந்தேகமே வேண்டாம். நமக்கு எப்போ பக்தி உணர்வு வருதுன்னா, நமக்கு பொதுவாக சாமான்யமாக நமக்கெல்லாம் எப்படி வருதுன்னா, ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் வருது, ஏதாவது கவலை வந்தால் வருது, நிச்சயமாக உடனே பக்தி வந்துடும். அதுக்காக பகவான்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு கவலையே கொடு, அப்போ தான் நான் உனக்கு பக்தி பண்ண முடியும்னு கேட்குறோமோ, யாரும் கேட்குறதில்ல. கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிருக்கேன், பேசு. நம்ம பாபநாசம் சிவன் ஒரு அழகான வழிகாட்டுறார். எனது மனசு கவலைங்கிற ஒரு இருள் வந்துருத்துன்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேம்மா? உங்கள்கிட்ட தானே வந்து தஞ்சம் அடையணும். ரொம்ப அழகான ஒரு ஹரிக்காம்போதியில் பாடுறார், எனது மனம் கவலை எனும் இருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன் என் செய்வேன். அதில் பாடினே போகும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நான் ரொம்ப ரசிப்பேன், என்ன தெரியுமா, எனக்கு அனுகிரகம் பண்ணலான்னு நீ வர, ஆனால் நீ பார்க்குற இது கலியுகமாக இருக்கு, நம்ம கொஞ்சம் பேசாமல் இருந்துருவோம்னு நினைக்கிறியான்னு கேட்குறத ஒரே லைனில் கேட்குறார். அது பாபநாசம் சிவனால் தான் கேட்க முடியும். கலியின் கொடுமை கண்டு உன் கருணை அஞ்சினதோன்னு, என்ன அழகான வார்த்தை பாருங்க. உன்னோட கருணைக்கு கூட ஒரு அச்சம் வந்துருதா அப்படின்னு நான் என்னமா பண்ணுவேன். ரொம்ப உருக்கமான கீர்த்தனம் இதெல்லாம் வந்து, நெஞ்சை தொட்டு பிழிந்து அதுக்கு உள்ள அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை நாம் உணர வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட கீர்த்தனங்கள். உனது மலரடியில் விழுவேன், நான் வேற என்ன பண்ண முடியும், என்னால் குழந்தைனா உருகி அம்மா அம்மா என்று அழுவேன். ஒரு முறை ஒரு ரேடியோ ப்ரோக்ராமுக்கு போனேன், தேர்தல் வர சமயம், எந்த பொலிட்டீஷியன் பேரும் சொல்லாதீங்கிறார். பாதி பாட்டு பாட முடியல, அம்மான்னு வந்தால் பாட முடியல. சரி, இப்படி ரெண்டு மூணு பாட்டு பாட முடியலன்னுட்டு வீர ஹனுமத்தேன்னு ஒரு லிஸ்ட்டு டக்குன்னு கொடுத்தேன், அதில் நமோ நமோன்னு வருது, அதை பாடாதீங்க சார்ன்ற. அந்த மாதிரி உருகி அம்மா அம்மா என்று அழுவேன், அருமையான கீர்த்தனம் அது. இந்த இசையில் தான் எப்படின்னாக்க, அந்த காந்தத்தில் கவரப்பட்டோம்னாக்க உள்ளே போனோன்னா அப்படியே பக்தி சுரங்க பாதையில் போய் ஆத்மாவை அடைஞ்சிடலாம். அதுதான் ரூட்டு, அதுதான் ஒவ்வொரு கீர்த்தனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஸ்ரீவித்யாவுடைய தேன் போன்ற குரலில் கேட்க போகிறோம். இப்போ நம்ம Thank you.
எனது மனம் கவலை எனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவே. எனது மனம் கவலை எனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன். என் சேவேன் எனது மனம் கவலை எனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன். என் சேவேன் எனது மனம் கவலை எனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவே. என் செய்வேன் எனது மனம் கவலையனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவே. என் செய்வேன் எனது மனம் கவலையனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் கவலையனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன். என் செய்வேன் எனது மனம் கவலையனுமிருள் சூழ்ந்தால் எவரிடம் எவரிடம் முறையிடு. உலகுயிர் எல்லாம் ஈர ஜகன்மாதா உலகுயிர் எல்லாம் ஈர ஜகன்மா உனதுள்ளம் எனக்கிறங்காதா. உலகுயிர் எல்லாம் ஈர ஜகன்மாதா உனதுள்ளம் எனக்கிறங்காதா. கலியின் கொடுமை கண்டு கருணை அஞ்சினதோ. கலியின் கொடுமை கண்டு கருணை அஞ்சினதோ. கலியின் கொடுமை கண்டு கருணை அஞ்சினதோ. கருணாநிதி கலியின் கொடுமை கண்டு கருணை அஞ்சினதோ. கருணாநிதி என்றுமை உகழ்வதும் படுதோ. கலியின் கொடுமை கண்டு கருணை அஞ்சினதோ. கருணாநிதி என்றுமை புகழ்வதும் படுதோ. எனது மனம் கவலை
இதில் எல்லா தலைவர்கள் பேரும் வருதுங்கிறது இப்போ தான் பார்த்தேன். அது இருக்கட்டும், அது பக்கம் ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்ருங்கார பக்தி நம்ம எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய பக்தி நிலை. ஸ்ருதி ஆனந்தமாக கேட்டுவிட்டு அப்புறம் பேசவே தோணலை, அவ்வளோ நல்லா இருக்கு. போகிறோம், வால்யூம் குறைங்கோ, அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க எனக்கு. அதில் ஒரு பக்தர் கேட்குறார், தன்னை நாயகியாக பாவிச்சுன்னு கேட்குறார். நான் இவ்வளோ நேரம் காத்திருந்து கூட அவர் தலைவர் வரலையே. சாதாரண துறையினாக்க அவளுக்கு தயம் இருக்கும், காரியம் ஆகிற வரைக்கும் பூரண தயவுள்ள பொன்னம்பல துறை, பூரண தயவுள்ள பொன்னம்பல துறை. அவர் ஏன் வரலன்னு புரிகிறது என்ன? என்னோட பொறுமையை சோதிக்கணும், சோதிச்சுட்டு தான் அவர் வருவார். பொறுமையை சோதிக்க மறைமுகமானதன் காரணம் கேட்டுவாடி சகி, காதலன் சிதம்பர நாயகன் இன்னும் வாராத காரணம் கேட்டுவாடி. அப்படின்னு அவளுக்கு தோன்றது, நான் என்ன கல்லாலும் வில்லாலும் கட்டி அடித்தேனுங்கிற அது ஒரு நிந்தாஸ்துதி. நல்லா கவனிக்கணும், அவர் நிறையா அடி வாங்கியிருக்கார். இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேங்கிற. கல்லாலும் வில்லாலும் கட்டி அடித்தேனோ அர்ஜுனன், இதெல்லாம் வருது. கண்ணப்பன் செய்ததை கனவிலும் செய்தேனோ, இப்படிலாம் நான் பண்ணினேன்னா அவளுக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார். நான் இவரே காலமில்லான்னு நினச்சிட்டு இருக்கேனே, இப்படி வராத காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப உருகி அந்த பூர்வி கல்யாணியில் ராமசுவாமி சிவன் பாடல், காரணம் கேட்டுவாடி சகி, காதலன் சிதம்பர நாதன் இன்னும் வாராத. இதில் என்னென்ன, இந்த மாதிரி ஒரு சாகித்யத்தை அனுபவித்து ஒருத்தர் பேசிட்டார்னா பாடுறவாளுக்கு இன்னும் சாகித்ய அனுபவம் ஜாஸ்தியாக போயிடும், கேட்குறவாளுக்கும் ஆகிடும் இல்லையா. அதனால் நான் வந்து இவாளை இதை வந்து இவ்வருஷம் தினந்தோறும் இதை பண்ணணுங்கிறேன். ஏன்னா இந்த வாக்கியர்காரர்களுடைய மகிமையை தெரியாமல் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், கேட்குறவாளுக்கும் தெரியுது பாடுறவாளுக்கும் தெரியுது, ஆனால் என்ன ஒன்று நடுவில் சாகித்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிற ஒரு குறை இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் விளக்கம் பண்ணிவிட்டு பாடினா எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா. அதனால தான் நான் இந்த பொறுப்பை இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன் சந்தோஷமாக. கரணம் கேட்டு வாடி, கரணம் கேட்டு வாடி, கரணம் கேட்டு வாடி, கரணம் கேட்டு வாடி. சகி காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வாராத காரணம் கேட்டுவாடி. சகி காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வாராத காரணம் கேட்டுவாடி. சகி காதலன் சிதம்பரநாதன் இன்னும்
சங்கரநாராயணன் வாசித்ததில் மறைமுகமானதன் அப்படின்னு அவர் மறைமுகம் ஆயிட்டார். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பாடகர் இப்படி ரெண்டு கையை தூக்கி கை காட்டுவார், நிறுத்திருங்கோ நிறுத்திருங்கோ நிறுத்திருங்கோன்னு. இந்த இடத்துல வாசிக்காதீங்கோ, சாகித்யம் முக்கியமாக தெரியணுன்ட்டு அப்படிலாம் சொல்லலை. அவரே சாகித்யத்தை அனுபவிக்கிறனால அந்த கஷ்டமே இல்லை, அவரே நிறுத்திட்டார். என்ன அழகு! இது வந்து நீங்கள் சாகித்யத்துக்கு கொடுக்குற பக்தி, எல்லாமே பக்தி தான், சந்தேகமே கிடையாது. அந்த விதத்தில் ரொம்ப நல்ல ஒரு பாவத்தில் கோட்டீஸ்வரையர் அவரை நினைக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா 72 மேளக்கர்த்தாலையும் தன்னுடைய இஷ்ட தெய்வம் முருகன் பேரில் அப்படியே கனி ரசம் மாதிரி கொடுத்துருக்கார். 72 மேளக்கர்த்தாவை பாட்டு தெரிஞ்சுக்கணும், அந்த ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கோட்டீஸ்வரையருடைய அவர் ஒரு கீர்த்தனம் பாடுறார். அவருக்கு ஒரு நாளைக்கு கனவுல தியாகராஜ சுவாமிகள் தரிசனம் கொடுக்குறார். எவ்வளோ பெரிய புண்ணியம்! அது ஒரு பாட்டாக படிச்சிருக்கார். புனித தியாகராஜ சுவாமி நம் கனவில் வந்து காட்சி தந்ததால் இனி நமக்கு ஒரு
கவலையும் இல்லை, இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை, என்றும் இன்பமே. என்ன அழகான அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அந்த ஒரு ஃபிலாசபி இருந்தால் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனத்தை அந்த கருணாரசம் வீரரசம் ஆனந்த ரசம் பொங்கக்கூடிய பிலகரி ராகத்தில் அமைச்சிருக்கார். அந்த சரணம் பார்த்தீங்கன்னா நிரபல்னு சொல்லுவா இல்லையா நம்ம சங்கீதத்தில், நிரபல்னா எலாபரேட் பண்ணக்கூடியது. ஒரு லைன் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் சூஸ் பண்ணிக்கணும், வேண்டாத லைனில் போய் நிரபல் பாடக்கூடாது. அதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்துன்னு இருக்கு. பிராணமுலேனி வாணிக்கு பங்காரு பாக சுட்டின்னு வந்திருக்கு. அதாவது உயிரை இழந்தவனுக்கு ஆபரணம்லாம் சூட்டி பார்த்து என்ன பிரயோஜனமோ ஒரு இடத்துல பாடியிருக்கார். அங்கே நிரபல் பாடினா என்ன ஆகும் இல்லையா? நிரபலுக்குன்னு ஒரு அழகான இடம் இருக்குது, அதுக்குன்னே ஒரு கீர்த்தனம். கந்தர்வ கானலோலன் கனசீல தியாகராஜன் சுந்தர சேவை நம் கண்ட நம் சுகிருதமே சுகிருதம்ங்கிற அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்து நம்ம பாட போகிறார். இப்போது கல்யாணபுரம் அரவிந்த் அவர்கள் ஆனந்தமான கீர்த்தனம் இனி நமக்கு, எனக்கு பாடினா தான் வரும் போல இருக்கு. இனி நம்ம கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, அதானே பாருங்க. இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே. ஜமாயிங்கோ இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே மனமே, இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே மனமே, இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே. புனிதத்யாகராஜஸ்வாமி நம் கனவில் வருது காட்சி தந்த, இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் மனமே, இனி நமக்கொரு கவலையும் இல்லை. கந்தர்வ கானலோல கணசீல தியாகராஜன் கந்தர்வ கானலோல கணசீல தியாகராஜன் சுந்தர சேவை கண்டு நம் சுந்தர சேவை கண்டு நம் சுந்தர சேவை கண்டு நம் சுகிருதமே சுகிருதம், இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே மனமே, இனி நமக்கொரு கவலையும் இல்லை. இந்த பாட்டில் இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, அதில் சில வித்வான்கள் பாடுவார் ரொம்ப லய விஷயமாக பாடும்போது மிருதங்க வித்வான் ஒரு பார்வை பார்ப்பார், உங்களுக்கு என்றும் இன்பம் தான்ப்பா, இவ்வளோ விவகாரமாக பாடினா எங்களுக்கு இன்பமா அப்படின்னு வச்சுமா. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது நடக்கும் கச்சேரிகள், அதையும் ரசிக்கணும் இல்லையா? அது ஒரு பக்கம். அடுத்த பாட்டு வந்து ஞான சம்பந்த டைஷன் போகிறோம். ஏன்னா ஞானத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் படுத்தி கொடுத்தவர் ஞான சம்பந்தர் பெருமாள், அதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெரிய ராகங்கள்லாம் இன்றைக்கி உயிரோட்டத்தோடு உயிரூட்டத்தோடு இருந்துட்டு இருக்குனாக்க அதுக்கு காரணம் அந்த 4 வயது ஞான சம்பந்த குழந்தை தான்.
அவர் கிரியேட் பண்ண ராகம் தான் இன்னி வரைக்கும் தியாகராஜ சுவாமி கையாண்டார். சங்கரையர் வரைக்கும் கையாண்டிருக்கிற ராக ஸ்வரூபம் அவர் போட்ட பிச்சை அந்த குழந்தை 4 வயசில். அப்போது திருவானைக்கா, ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர்ங்கிறார். அதாவது அந்த தேவார தமிழ் சொன்னோடனே என்னாகுன்னா, வள்ளால் உனை பாடப்பாட வாய் மணக்குதுங்கிறாளே, வாய் மணக்குது மட்டும் இல்லை நம்முடைய மனமெல்லாம் தூய்மையாகி அது ஒரு லயமாகி ஆலயமாகிவிடும். அப்பேற்பட்ட தேவார தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரத்தை பரப்புறதுக்கு யாராருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவள்லாம் தேவார தமிழை எடுத்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. புரியாத பாஷைகள் நமக்கு வேணும், ஆனாலும் நம்முடைய தாய்மொழி அதில் தமிழையே வந்து பலவிதமாக யூஸ் பண்ணலாம். சில தமிழை படித்தேன்னாக்க மனசே கட்டுப்படும், அதுவும் தமிழ் தான். தேவார தமிழ் படித்தோம்னா பெருமிதமாக இருக்கும், பேர்பட்ட நாட்டிலே நம்ம பிறந்திருக்கோம்னு. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாகினார். அதாவது அம்பாளை இடது பக்கம் வச்சுருக்காருங்கிறது இவ்வளோ அழகாக சொல்கிறார். இன்மொழியாக பேசக்கூடிய அம்பாளை பாகமாக வச்சுருக்கிற ஆனைக்காவில் அண்ணலை, இந்த மாதிரியான அழகான தமிழ் ஆட்சி சொல்லாட்சியினை நம்ம சில பேர்கிட்ட சொல்கிறோம். சில அரசியல் பேசுபவர்களிடம் கூட அவள்கிட்ட கூட தமிழ் தமிழ்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த தமிழ் நம்மளை எங்கே கொண்டு போகிறதுங்கிறதும் ஞான சம்பந்தரோட பெருமான் தமிழ் வந்து நம்மளை இறைவனடி சேர்க்கிறது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமி. பக்தி லேனி கவி, பக்தி பற்றி சொல்லியிருக்கார், பக்தி லேனி கவி ஜாலர் வரேன்யுலு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, சும்மா வார்த்தை ஜாலம் பண்ணின்னு இருப்பா, நம்ம மனசை குழப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவா நிறைய பேர் இருக்காங்கிறனால, ராமா நீ என்ன அவதாரம் பண்ண வச்ச, என்னை பிறக்க வச்சு புக்தி முக்தி கல்குரணி கீர்த்தன முல போதிஞ்சன தியாகராஜங்கிறார். புக்தியும் முக்தியும் கொடுக்கக்கூடிய கீர்த்தனைகளை நீ எனக்கு சொல்லி கொடுத்த, நான் அதை நான் பாடினேன். அதுதான் பக்தி மார்க்கம். அதனால் நம்ம எந்த சாகித்யத்தை, யார் ஏற்றின சாகித்யத்தை நம்ம பாடுறோங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது சந்தேகமே வேண்டாம். எனக்கும் சந்தேகம் இல்லை, உங்களுக்கும் சந்தேகம் இல்லை. இந்த வானைக்காவில் வெண்மதி நம்ம கேட்க போகிறோம். சின்ன ஒரு தேவார், நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ சின்ன பாட்டு தான் பாடிட்டுருக்காரான்னு இல்லை, 10 ஸ்டான்ஸாக இருக்குது, அதில் ஒன்று தான் பாட போகிறார். பண் கௌசிகம், கௌசிக்னு பேர் வச்சுக்கிறா இல்லையா, கௌசிகம்னா விஸ்வாமித்திரருடைய பேர், இந்த ராகத்துக்கும் பேர் கௌசிகம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக கேட்டுருக்கிற பைரவி ராகம் தான் கௌசிகம். பண் கௌசிகம் பாடுவோம். வானைக்காவில் வெண்மதி வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு பார்சட்டி வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு பார்சட்டி வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு பார்சட்டி தேனைக்காவில் மொழி தேனை காவில் மோடி தேவி பாகமாகினாய்
ஆனை கயவில் அண்ணலை அண்ணலை ஆனை கயவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் அண்ணலை அபயமாக வாழ்பவர் அண்ணலை அபயமாக வாழ்பவர் அண்ணலை அபயமாக வாழ்பவர் மாதிரி நாலு லைனை வச்சுட்டே 40 நிமிஷம் பாடக்கூடியதான் வித்வானுடைய லட்சணம். சங்கதிகள் போடலான்னு தியாகராஜ சுவாமியே சொல்லியிருக்கார், சரச சங்கதி சந்தர்ப்ப முகல. அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சங்கதி போட்டு பாடிட்டார் கரெக்டாக சந்தோஷம். அந்த விதத்தில் பேசும் இன்னொரு பக்தர் இருந்தார், இருக்கார், நம்மளோடு இருக்கார், வழிகாட்டியாக இருக்கார். அவர் யாருன்னு கடைசியில் சொல்கிறேன். அவரோட பக்தி தான் ரொம்ப வசந்த பக்தியாக இருக்கு. அவர் என்ன சொல்றார் தெரியுமோ, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, தனதென்று என்னிடம் இனி ஒன்றும் இல்லை. பகவான்கிட்ட போகும்போது நான் பக்தி பண்ணுறேன், நான் பாடுறேன் அப்படின்னு வந்தாலே போச்சு, அங்கே பக்தியே இல்லை. தனதென்று என்னிடம் இனி ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ தயவு பண்ணக்கூடாதா இப்படி கேக் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பக்தி எப்படி பண்ணணும்ட்டு. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையே, மனசுன்னு ஒன்று நீ வச்சுருக்க இல்லையா, அதே ஒரு மலராக பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. மனமலர் அழித்து மயில் கொண்டேன் மயிலுடைய முருகா மால் மருகா, தனதென்று என்னிடம் இனி ஒன்றும் இல்லை, தயை புரிய நீ இன்னும் ஏன் வரவில்லை. அழகான அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் மனசு மட்டும் இருக்குன்னாக்கா என்ன பண்ணணும்னா, அந்த பகவான் வர வரைக்கும் அவன்கிட்ட லயிச்சுட்டே இருக்கணும். உன்னழகில் மயங்கி உன்மத்தனானேன், அந்த உன்மத்தனாகணும். உன்மத்தம்ங்கிற நிலைமை என்னென்னா அதுதான் ஊமத்தம்பூங்கிறாளே, அது சாப்பிட்டாக்க உன்மத்த நிலை வருங்கிறா, அது வாஸ்தவம் உன்மத்தம் போகுது. உன் அழகில் மயங்கி உன்மத்தனானேன், உனையன்றி வேறு ஒன்றும் காணேன். கடைசியில் சொல்கிறார், ஆனால் அந்த மனசுன்னு இருக்கிற வரைக்கும் கனவுன்னு ஒன்று உண்டு இல்லையா, நினைவு தூக்கம் கனவு. அந்த கனவில் என்ன வருது, கனவுகள் பல கண்டு காலம் கழித்தேன், காணலாம் என்று ஏங்கி இழைத்தேன். அதாவது இப்போ என்னென்னவோலாம் பண்ணி தலைகீழாக நினச்சி நம்ம இழைக்க முடியுமான்னு நிறைய பேர் பார்த்துட்டுருக்கா, அது பிரயோஜனம் இல்லை. பகவானை நினச்சி உருகி இழைக்கணும், அப்படி ஒரு ரூட் இருக்குது, அது யாரும் சொல்ல மாட்டேன். மகான்கள் தான் சொல்லுவாள், பகவானே நீ என்னை படிச்சிருக்க, நான் உன்னையே நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னாக்க அந்த உருக்கத்தினாலேயே அது கூட இழைக்கிறதுக்கு ஒரு நம்ம ஒன்றும் யாருக்கும் இழைச்சவா இல்லை, அப்படி இருக்கிறதுனால தப்பு இல்லை. காணலாம் என்று ஏங்கி இழைத்தேன், மனமலர் அழித்து மயில் கொண்டேன் மயிலுடைய முருகா மால் மருகா, அது கேட்கலாம்.
மேயல் கொண்டேன் மனமலரளித்து மையல் கொண்டேன் மனமலரளித்து மையல் கொண்டேன் மனமலரளித்து மையல் கொண்டேன் மயிலோடு மனமலரளித்து மையல் கொண்டேன் மயிலோடை முருகா மாமருகா மனமலரளித்து மையல் கொண்டேன் மயிலோடை முருகா
சுருட்டி பாடி எங்களை உள்ளத்தை எல்லாம் சுருட்டி விட்டீர்களே ஸ்ரீவித்யா அவர்களே, ரொம்ப நன்றாக பாடினீர்கள். அனுபவித்து பாட வேண்டும் அல்லவா? அப்படி பாடினார்கள். பாடுபவர்கள் அனுபவித்து பாடவில்லை என்றால் கேட்பவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு நடுவில் ஒரு சுப்பிரமணிய பாரதியை பற்றி பேசணும்னு பார்த்தா, நம்ம திருப்பூர் ஐயா இப்போ கிளம்பிட்டாரு, அவர் இருக்கும்போதே பண்ணணும்னு பார்த்தேன், பரவாயில்ல. அதாவது பக்திங்கிறது இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு பக்தி பண்ணுறது கூட நேரம் இல்லை. ஏன்னாக்கா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பக்தி பற்றி டெஃபினேஷன் வந்துட்டே இருக்குது. நம்ம என்ன பக்தி பண்ணலான்னு தீர்மானமே பண்ண முடியாத அளவுக்கு வருது. ஆனால் பாரதியார் ஒரு வித பக்தி பண்ணியிருக்கார் பாருங்க, அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். பாரத மாதா பக்தி, அது ஒன்று தான் நம்மள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டெய்லி சுவாமிக்கு தசாங்கம் ஏற்றுறோம் தெரியும் இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியுமா தசாங்கம்னு? தெரியுமா? தசாங்கம் குக்குலு தீபம்லாம் வரும், ஒன்றும் கவலை இல்லை, தெரிஞ்சுக்கோ. தூப் ஸ்டிக் இருக்கு இல்லையா ஊதுபத்தி மாதிரி, தசாங்கம் 10 விதமான பவுடர்ஸை போட்டு அதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணும்போது வாசனையாக ஆனந்தமாக இருக்கும். பாரதியார் பார்த்தார், நம்ம பாரத மாதாவுக்கு 10 அங்கங்கள் இருக்கே, அதெல்லாம் நம்ம பாட வேண்டாமான்னு அப்படியே உருக்கிவிட்டார். பாரத மாதாவுடைய நாமம் என்ன? பாரத மாதேவி. நாடு என்ன? ஆரிய நாடு. நகர் என்ன? காசித்தலம். ஆறு என்ன? கங்கை. மலை என்ன? இமயமலை. ஊர்தி என்ன? சிம்மம். படை என்ன? அங்குஷம். முரசு என்ன அப்படின்னு கேட்டால், முரசுன்னு என்ன? வேதம். வேதம் தான் அம்பாளுக்கு முரசு. அவளுடைய அணிந்து கொண்டிருக்கிற மாலை என்னடான்னு பார்த்தா, பொற்றாமரை தார். கொடி என்ன? குன்றா வைர கொடி. இதில் என்ன அழகுன்னா, ஒரு தரம் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீளா, சிறையாரும் மடக்கிளியே, எம்எஸ் அம்மா பாடுவா. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, அப்படி வரும். அது எப்பயுமே அந்த பழைய மரபு எப்படின்னா, போயிட்ஸ்லாம் என்ன பண்ணுவானா, நேராக பாட மாட்டான், நேராக பகவான்கிட்ட பேசாமல், கிளியே இங்கே வா, உனக்கு பாலும் பழமும் தரேன், ஒரு தூரம் நமசிவாயன்னு சொல்லேன். இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பக்தியை ஊட்டுறதுக்கு இப்படி இன்டைரக்டான ஒரு உத்தி. இந்த கீர்த்தனத்தில் பச்சைமணி கிளியே, பாவி எனக்கு யோக பிச்சை அளித்த தாய், அவளோட பேர் சொல்லு அப்படின்னு கேட்குறார். அப்போ என்ன சொல்கிறார், நான் பாவி, அதாவது ரொம்ப கடையன், எனக்கு வந்து யோக பிச்சை கொடுத்துருக்கா, எப்படின்னா இந்தியாவில் பிறக்க வச்சுருக்கா. இதை விட பிறந்த சிறந்த பக்தி என்ன இருக்க முடியும்? பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில் இருந்தால் தானே முடியும். அந்த யோக பிச்சை எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பாடுறார். இது கொஞ்சம் பெரிய கீர்த்தனம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பாரதியார் போட்ட மெட்டு, அவர் காம்போதி வசந்தா மணிரங்கு போட்டார், அப்படியே இசையமைச்சிட்டேன். ஏன்னா அவர் எப்படி பாடினாலும் எனக்கு தெரியாது, எப்படி பாடினாரோ அப்படி பாடணும்னு ஆசை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சிட்ட சுவரம் வேறு சேர்த்துருக்கேன். அதனால் இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு முறை வார்த்தைகள் மட்டும் புரிகிற மாதிரி அப்படி அழகாக சொல்லிட்டு போயிடும். பச்சை மணி கிளியே பாவி எனக்கே யோக இச்சை அருளிய தாய் பேருரையாய் ஜகத்து. பச்சை மணி கிளியே பாவி எனக்கே யோக இச்சை அருளிய தாய் பேருரையாய் ஜகத்து. பூரணமான புகழில் கை நாட்டுத்த பாடு பத சனித பனித பதமாக பர சரிதமாக நரி சனித பக பர நிச தேனார் மொழி கிள்ள
சத்தியம் வத தர்மம் சர.
ஆதே சுகவோ சத்தியமே ஸ்ரீகத்தருமமே பேசுகவோ சத்தியமே ஸ்ரீகத்தருமமே எங்குடி ஸ்ரீ பேசுகவோ சத்தியமே பேசுகவோ சத்தியமே ஸ்ரீகத்தருமமே எங்குடி ஸ்ரீ முத்தி தரும் வேத முரஷ முத்தி தரும் வேத முரஷ சரி பாலயிலம் சுகமே வாராயிலம் சுகமே வந்தி பார்க்கின்ற தாராயிலம் சுகமே வந்தி பார்க்கின்ற சுகமே வந்தி பார்க்கின்றும் மனித கூணகையார் முத்து விக்கு தானோ நிறுவார் மூற்ற கூணகையார் முற்று விக்கு தானோ நிறுவார் மூற்ற கூணகையார் முற்று விக்கு தானோ நிறுவார் போற்ற கூறிந்து சரி சசாணி தபரபாமகரி கதபு மகரி சசனி சசமகம பதி பொடி பவளவாக்கில்ல திரமும் மதி தொகழி மாற்றம் கொடி பவளவாய்க்கில்ல திரமும் அடிப்படையில் குடிதான் மாற்றும் அடிப்பணிவ நன்றிய நலியுறவேஷும் நன்றிய நலியுறவேஷும் நன்றிய நலியுறவேஷும் மொழி குடவயிர் கொடி மகரி சனி தப மகரி சரி கப மகரி கபரி சனி தப சனி தப சரி மகரி சனி தப மகரி சரி கப சரி மகரி சனி தப மகரி சரி கபரி சனி தப மகரி சனி தனி சனி தப தப மகரி சரி மகபரி மகரி சனி தப மக பச்சை மணி கிளி மக பாவிய யோக பிச்சை அருளியதாய் பேருரையாய் பிச்சகத்தில் பூரணமாஞான புகழ்விளக்கை நாடுவித்த பூரணமாஞான புகழ்விளக்கை நாடுவித்த பாரத மாதேவி எனப்பாடு பாரத மாதேவி எனப்பாடு எப்படியெல்லாம் பாடியிருக்கா நம்ம பெரியவா, அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உன்னையே. அருள்ஜோதி வள்ளலார் எங்கள் நெய்வேலி பக்கத்து 6 கிலோமீட்டர் வடலூர், வடலூர் வள்ளலார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. நிறைய பேருக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும் அதை. வள்ளலார் அப்படின்னே அருட்பெரும் ஜோதின்னு சொல்லணும் குழந்தை. சிவன் அப்படின்னு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி, இதெல்லாம் வரணும். அதனால் சுத்தானந்த பாரதியார் பாட்டு, அவர் யார், யோகி சுத்தானந்த பாரதியார்,
கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவரோட புஸ்தகம் எனக்கு அவள் பரம்பரையில் எனக்கு கொடுத்தா. சவுண்டு குறை பேசுவோம் அப்புறம் கவி யோகி சுத்தானந்த பாரதியார். அதாவது அவர் ஒரு மேலகர்த்தா 72 ராகத்துக்கு பண்ணியிருக்கார், நிறைய பேருக்கு தெரியாது. மேலகர்த்தானாக்க உடனே என்ன சொல்கிறோம், சில பேர் என்ன சொல்கிறார், கோட்டீஸ்வரர் பண்ணியிருக்கார், அதுக்கப்புறம் நான் தான் பண்ணியிருக்கேங்கிற, அப்படி இல்லை. அவர் பண்ணியிருக்கார், சுத்தானந்த பாரதியார் பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தோன்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. என்னென்னா 10,000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கார். இதை நன்னா கேட்கணும், 10,000 பாட்டுக்கு மேலே எழுதிட்டு அதை ஒரு வேண்டாதவர் அவர் எரிச்சுட்டு வரது, அதை அவரே எழுதியிருக்கார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எழுதினார் அவர். என்ன சுரங்கம் அவர்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட கவி யோகி சுத்தானந்த பாரதியார் பாடின பாட்டு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லையா? இதை வந்து இந்த பக்தி இசை பாமலையினோடனே ஸ்ரீராம் சொல்லிட்டார், எப்படி பாடினரும் தான் பாடணும். அதனால் நிச்சயமாக நீ எப்படி பாட போகிறேங்கிறத முன்கூட்டியே நான் உணர்ந்து அதை ஒன்று தான் பாட சொல்லிட்டேன், பாடு. பெற்ற தாய் தனை மகமரல்தானும் பெற்ற தாய் தனை மகமரந்தானும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தானோ உயிரை மேவிய உயிரை மேவிய உயிரை மேவிய உடல் மறந்தால் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நாள் மறவேனே, நம சிவாயத்தை, நம சிவாயத்தை நான் மறவேனே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் ஹரனே, எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான்
சிவனே எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் அருமணி வாஜகரும் பொருளுணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அப்பரு சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரு சுந்தர ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாஜகரும் பொருளுணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானரும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானரும் அருணகிரிநாதரும் அருச்சோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லினார் கனித்தமிழ் சொல்லினார் இனிதுனை அனுதினம் எப்படி பாடினரோ இனிதுனை அனுதினம் இனிதுனை அனுதினம் எப்படி பாடினரோ அப்படி பாடன ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ ஹரி இப்படிதான் பாடிட்டு நினைக்கிறேன் சுதானந்த பாரதி அவ்வளோ ஏன்னா பொருளுணர்ந்து பாடணும் சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிச்சாதான் அந்த தீஞ்சு போய் கிடைக்கிறது இல்லையா பயந்துட்டே இந்த லைன் சரியாக வரணுமே இந்த வார்த்தை சரியாக வரணுமே பயந்துன்னு பாடக்கூடாது ருசிச்சுன்னு பாடணும் அங்கே தான் பக்தி இருக்குது அந்த மாதிரி சந்தோஷமாக ஏன்னா நமக்கெல்லாம் எப்படின்னா யாராவது ஒரு ரெக்கார்டு கொடுத்துட்டா வச்சுக்கோங்க சீடி கொடுத்து அதை ஒரு 10 தடவை நம்ம கேட்டுடணும் இப்படி தான் பாடணும்னு நினச்சிட்டுருக்கோம் அப்படி கிடையாது எப்படியும் பாடலாம் ஆனால் அது எப்படி பாடணுமோ அப்படி பாடணும் அந்த மாதிரி இருக்கு அந்த ரகசியம் அதுக்கு மேலே இப்போ அடுத்தாப்பில் ஒரு கிரி பிரதட்சணம் பண்ண பலன் அது ஸ்ரீராம் பாட போகிறார் நம்மளெல்லாம் கிரி பிரதட்சணத்துக்கு அழைச்சின்னு போகிறார் சாது ஓம் சுவாமிகள் இந்த ஓம்னு வந்துட்டாலே சங்கீதக்காரர்களுக்கு ஒரு பிரஜை வந்துடும் சாது ஓம் சுவாமி அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது ஸ்ருதியோடு சேர்ந்தது இல்லையா ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ கஷ்டந்தான் ஸ்ருதியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணுறது இல்லையா ஸ்ருதி மாதா அது மாத்தாமல் இருக்கணும் இருந்தாலும் என்னென்னாக்க சொல்ல வேண்டியிருக்க சில விஷயங்கள் அவர் வந்து ரமணருடைய ஆத்மானுபவ ஆத்மானந்த சிஷ்யர் சாது ஓம் சுவாமிகள் கீர்த்தனம் போட்டிருக்கார் பாருங்கோ சிஷ்யர் ஸ்ரீராம் அந்த புக் எடுத்து கொண்டு காட்டினார் இந்த பாட்டு பாடுறது பேசுறதுங்கிற சக்தியெல்லாம் பகவான் கொடுத்துருக்கார் அதை வந்து உன்னோடைய எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணிக்காமல் இந்த எல்லாரும் ஆடுவது ஹொட்டக்காகிங்கிற மாதிரி இந்த வயத்துக்கும் பிழைப்புக்கும் வாழ்வுக்கும்
பகட்டுக்கும் பணக்காரர்களை போழுவதற்கும் இந்த வார்த்தைகளையும் இசையை நீ யூஸ் பண்ணின அடுத்த ஜென்மத்தில் அந்த சக்தியை பகவான் எடுத்துன்றுவார்னே பாடியிருக்கார் ஒரு பாட்டு. யோசிச்சு பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிறார். அதாவது உங்கள்கிட்ட வைரம் இருக்கு, அதை வந்து வாசலில் வறு கடலை விற்கிறான் பாருங்க, பொறி கடலை, அவன்ட்டு இந்த வைரத்தை வச்சுன்னு ஒரு பொட்டலம் கொடுப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கான். உங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு, பாட்டு கவிதா சக்தி பிரதிபா சக்தி, அதெல்லாம் புரிஞ்சு யூஸ் பண்ணுங்கிற சொல்லி சொன்ன மகான் அவர். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார், ரமணர் வந்து அண்ணாமலையை அண்ணாந்து பார்த்தாருன்னா அங்கேருந்து தலையை இறக்க மாட்டாராம், அவ்வளோ ஆசையாக பார்ப்பாராம். ஏன்னா சிவஸ்வரூபம், அவர் வலம் வந்து அந்த முறையில் நானும் வலம் வரணும் இல்லையா அப்படிங்கிற அந்த கீர்த்தனம். ரொம்ப அழகான லைன் பாருங்க, கலந்த சிவஞான காதல் பெருக்காலே கடவுள் ரமணகுரு கடலடி தன்னால், அவர் சொந்த காலால் மலர்ந்த விழி மலர்களால் மலை சிகரம் மேலே வைத்து, அந்த மலர் விழி அப்படியே பார்த்துட்டே சிவ கிரி பிரதர்ஷனம் பண்ணுவாராம். வலம் வந்த காரணத்தினால் அதை நினைந்ததனாலே வலம் வர வேண்டும் ஐயே. ஞாபகம் வச்சுங்கோ, இந்த பாட்டு ரொம்ப அசாத்தியமான பாட்டு, இது அவரே டியூன் பண்ணியிருக்கார் இல்லையா, நீங்கள் தானே பண்ணு, சந்தோஷம். கமாஸ்லேயும் கமாஸில் சந்தோஷம். வலம் வர வேண்டும் ஐயே, வலம் வர வேண்டும் ஐயே, வலம் வர வேண்டும் ஐயே, வலம் வர வேண்டும் ஐயே. மனதை கவர்ந்த அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டுமையே, எல் மனதை கவர்ந்த அண்ணாமலையை தினம் தினமும் வலம் வர வேண்டுமையே. நலந்தி கண்யான நலந்தி கண்யான ரமண பிரான, நலந்தி கண்யான ரமண பிரான, நலந்தி கண்யான ரமண பிரோர் வினாடி விலகாத ஞானமலையை நானும் வலம் வர வேண்டுமையே, நலதிகள் ஞான ரமண பிரோர் வினாடி விலகாத ஞானமலையை நானும் வலம் வர மனதை கவர்ந்த அண்ணாமலையே தினம் தினமும் வலம் வர வேண்டுமையே. கலந்த சிவ ஞான காதர் பெருக்காலே, கலந்த சிவ ஞான காதர் பெருகாலே, கடவுள் ரமண குரு கடலடி தன்னாலே, கலந்த சிவ ஞான காதர் பெருகாலே, கடவுள் ரமண குரு
கழலடி தன்னாலே மலர்ந்த மலர்ந்த விழி மலர்கள் மலை சிகரோனே மலர்ந்த விழி மலர்கள் மலை சிகரோனே வைத்து வலம் வந்த காரணத்தை மலர்ந்த விழி மலர்கள் மலை சிகரோனே வைத்து வலம் வந்த காரணத்தை நினைந்ததால வரும் வரவேண்டுமையே மனதை கவர்ந்த அண்ணாமலையே தினம் தினம் வலம் வரவேண்டுமையே வலம் வரவேண்டுமையே தினம் தினமும் வலம் வரவேண்டுமையே ஐயே மாசு இல்லாத கமாஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கள். வலம் வர வேண்டும் ஐயன்னா அவர் மனசில் உருகி சொல்கிறார், நான் எப்பொழுதும் வலம் வரணுங்கிறது அந்த பாவத்தில் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி சிகரம்னு சொல்லிட்டு கீழ் காந்தாரத்தை பிடிக்கக்கூடாது, மேல் சிகரத்தை பிடிச்சிருக்கார். அந்த அர்த்தத்துக்கு தகுந்த சங்கதி, நல்ல சிஷ்யர் தான், அழகாக பண்ணியிருக்கார், சந்தோஷம். அடுத்தது ஒரு அழகான கீர்த்தனம், அது முடிஞ்சோடனே ஒரு பாரதியார் பாட்டு, அப்புறம் மங்களம். இந்த மெனு கார்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் இல்லையா. இந்த மாலையில் ஒரு கடைசி சில மண மலர்கள் அதை கட்டினோடனே அந்த முழுக்க மாலையாக கொடுத்துட்டு சந்தோஷமாக இன்றைக்கி கனவுகள் பல கல பல கண்டு காலம் கழிக்கலாம். இப்போது இந்த கீர்த்தனம் என்னென்னாக்க, சொர்ண வெங்கடேச தீட்சிதர் பேரு கேத்தாப்பில் சொர்ணந்தான் வார்த்தைகள். அவரோட நான் நன்னா பழகியிருக்கேன், ரொம்ப பெரிய உபாசகர். இப்போது ஸ்ருதியாக இருக்கணும், பெரிய உபாசகர்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போது ஒரு கேள்வி வருது எனக்கு, அவர் பெரிய உபாசகர்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆனால் அவளுடைய வார்த்தைகளில் நமக்கு புரிஞ்சுக்கலாம், அப்படி நெருப்பு போன்ற வார்த்தைகள், ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி வார்த்தைகளில் கல்யாணபுரம் அரவிந்த் அவர்கள் ஒரு பாட்டு பாட போகிறார். அது என்ன கீர்த்தனம்னாக்க நீங்களே சொல்லுங்க. உந்தன் சேவிகள் என்ன மந்தமாய் போனதோ, ஓ உந்தன் செவிகள் என்ன மந்தமாய் போனதோன்னு சிவனை கேட்குறார். எப்படினாக்க சரணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைன் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப சிரிக்காமல் இருக்க முடியாது, சிந்திக்காமல் விற்கும், அப்படி இருக்கணும் லைன்ஸ். ஒரே ஒரு செகண்ட். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்லலாமே அனுபவிச்சு. அதாவது அந்தி பகல் ஆறு கால மந்திரமணி ஓசையாலும், சிவன்கிட்ட கேட்குறார் அந்தி பகல் விடாமல் ஆறு கால மணியெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணுற அந்த சப்தத்தினால உனக்கு மந்தமாக எடுத்தாக்காது என்ன. அப்புறம் அடுத்தது என்ன, அந்தரங்கம் மீறி நண்பர் ஆடிப்பாடும் ஆசையாலும், அந்தரங்கம் மீறி நண்பர் ஆடிப்பாடும் ஆசையாலும், அதுவும் பக்தி சம்பந்தமாக தான் வருது. ரொம்ப ஆட்டம் பாட்டெல்லாம் போட்டு பகவானை பார்த்துட்ட மாதிரியே ஒரு எக்ஸசைஸில் ஆடுறவாளை பார்த்து ஒரு சத்தம் வந்துருத்தோ, அந்த இறைச்சலில் நீ மந்தமாயிட்டுதா. எந்த இது ரொம்ப அழகாக இருக்குது, எந்த வேலையும் சிலர் நிந்தை செய்யும் பேச்சினாலும், பக்தர்கள்லாம் நிந்தை செய்கிறது நிந்தாஸ்துதி அப்படி சொல்லவர், பகவானுக்கு கண்ணு இல்லையா இப்படிலாம் கேட்குறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா, அந்த சத்தத்தினாலும் உனக்கு காது மந்தமாயிடுதா, ஏன்னா மந்தமாகவே வச்சுப்போம் இந்த சத்தம்லாம் நமக்கு காதில் வேண்டாம் அப்படின்னு பண்ணிவிட்டியா. கடைசியிலே ரொம்ப சூப்பர், என்னது, எந்தனை போலவே பலர் நொந்து விடும் மூச்சினாலும், பேச்சினாலும்ங்கும் போது எந்தனை போலவே பலர் நொந்து விடும் மூச்சினாலும்ங்கிற. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு வந்து நீ கிடைக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு தாபம் லாங்கிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. எப்பயுமே நம்மளை குறைச்சின்னு பேசுகிறோம், இவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்கிறத ஓப்பனாக சொல்லிவிட்டார், அதனால நீ உன் காது மந்தமாக எடுத்தா அப்படிங்கிறார். ஆனால் என்னென்னக்க இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிற அழகு அப்படின்னா குந்தலவராளி சந்தோஷமான ராகம் பாடுங்க, கொஞ்சம் வாசிங்கோல கேட்கணும் போல இருக்குது.
நர்மதாஜி. ஆஹா, ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம். உந்தஞ்செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, உந்தஞ்செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, உந்தஞ்செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, உந்தஞ்செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, உந்தஞ்செவிகள் என்ன மந்தமாய் போனதோ. ஐந்தொழில் செய்வானே, ஐந்தொழில் செய்வானே எந்த குறை தீராயோ, ஐந்தொழில் செய்வானே எந்த குறை தீராயோ, ஐந்தொழில் செய்வானே எந்த குறை தீராயோ, உந்தன் செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, ஐந்தொழில் செய்வானே எந்த குறை தீராயோ, உந்தன் செவிகள் என்ன மந்தமாந்தை மிக வாடி எங்கும் உன் துணை தேடியே, சிந்தை மிக வாடி எங்கும் உன் துணை தேடியே, சிந்தை மிக வாடி எங்கும் உன் துணை தேடியே, வந்தித்து உன்னை நாடி மகிழ்வுற பாடினேன், வந்தித்து உன்னை நாடி மகிழ்வுற பாடினேன், உந்தன் செவிகள் மந்தமாய் போனதோ, மெய்தொழில் செய்வோனே எந்த குறை தீராயோ, உந்தன் செவிகள் என்ன மந்தமாய் போனதோ. அந்தி பகலாறு காலம் மந்திரமணி ஓசையாலும், அந்தி பகலாறு காலம் மந்திரமணி ஓசையாலும், அந்தி பகலாறு காலம் மந்திரமணி ஓசையாலும், அந்தரங்க மீறி நண்பர் ஆசை பாடி, அந்தரங்க மீறி நண்பர் ஆடி பாடும் ஆசையாலும், எந்த வேளையிலும் சில நிந்தை செய்யும் பேச்சினாலும், எந்த வேளையிலும் சில நிந்தை செய்யும் பேச்சினாலும், எந்த வேளையிலும் சில நிந்தை செய்யும் பேச்சினாலும், எந்தனை போலவே பலர் நொந்து விடும் மூச்சினாலும், எந்தனை போலவே பலர் நொந்து விடும் மூச்சினாலும், உந்தன் செவிகள் என்ன மந்தமாய் போனதோ, ஐந்தொழில் செய்வானே எந்த குறை தீராயோ, என்ன மந்தமாய் போனதோ. குந்தல வராளி ரொம்ப குதூகலமாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரசித்தோம். அதுக்கடுத்தாப்பில் என்ன அழகான ஒரு பாட்டு வருதே, சிந்து பைரவி. அதாவது எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, பாரதியார் பாருங்கோ,
இப்போ சங்கீதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லணும். சங்கீதம் கேட்குறவாளுக்கு இந்த பாஷை தெரியாமல் எப்படி கேட்குறா அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார், நம்மவருக்கு இரும்பு காதுன்னு எழுதியிருக்கார். எப்படிப்பா பாஷை புரியாமல் கேட்குறேன், அதை நம்ம அப்படி கேட்க வேண்டாம். பாடுறவா நம்ம எப்படி பாஷை தெரியாமல் பாடுறோம், அர்த்தம் தெரியாமல் பாடுறோம், அப்படி எடுத்துன்னு போகிறோம். நம்ம புரிஞ்சுன்னு பாடணும். என்ன சொல்கிற, நம்ம அர்த்தம் புரிஞ்சுன்னு பாடணும். ஒத்துக்கிறியா ஸ்ரீராம்? சந்தோஷம். அதில் ரொம்ப அழகான கீர்த்தனம் எங்கள் குருநாதர் பாடி கேட்டேன்னு கண்ணில் ஜலம் வரும். மயிர்கூச்சேரி முத்துமாரி தேச முத்துமாரி தேடி நின்னை சரணடைந்தேன் முத்துமாரி பாடி நின்னை சரணடைந்தேன் முத்துமாரி பாசமெல்லாம் களைவாய் முத்துமாரி அப்படியே பொழிஞ்சிருவர். அதில் அந்த சரணத்தில் எப்படி தியாகராஜ சுவாமிக்கு எந்திரோ மகானுபாவலன் மெசேஜ் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி பாரதியாருக்கு ஒரு மெசேஜ் உண்டு. என்ன தெரியுமா, நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அசாத்தியம். அப்படியே அவர் சொல்றார், சரணம் என்னமா, ஆதாரம் சக்தி என்ற ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம். என்ன வேலை வேணா செஞ்சுக்கோப்பா, யாதும் அவள் தொழிலே துன்பமே இயற்கை அப்படின்னு பேசிட்டு இருக்காத, துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாதும் அவள் தருவாள் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். இதுக்கு மேலே என்ன வார்த்தை ஒன்று சொல்லும், அசாத்தியம் ரொம்ப உருக்கம். அதை நம்ம கேட்போம். ஸ்ரீ வித்யா ரொம்ப உணர்ந்து சந்தோஷமாக பாடுவா. முத்துமாரி
சக்தி என்றே அருமறைகூறும் ஆதாரம் சக்தி என்றே அருமறைகூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் துன்பமே இயற்கையின் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே நிற்போம் யாவும் அவள் தருவாள் நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை நான் வரை தீர்ப்பு நம்பினோர் கெடுவதில்லை நான் வரை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் தேடி நின்ற சரணடைந்தோம் தேசமுத்து மாறி கேட்டதனை நீ கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் முத்து மாறி நிறைவாக அருணகிரிநாதருடைய மெசேஜ் ரொம்ப அழகு. மொத்தம் எதுக்காக பக்தி பண்ணணுங்கிறது சொல்கிறார் அவர். எனக்கு என்ன வேணும்னு பகவான்கிட்ட கேட்கணும்னு தெரியாது தான் நமக்கு ப்ராப்ளம். என்ன கேட்கணுமா? நான் மதியால் வித்தகனாகணும், மனதால் உத்தமனாகணும். இந்த இதுதான் ரொம்ப கான்ட்ராஸ்ட். படிப்பு ஜாஸ்தியாக போக போக கிரிமினல் மைண்டு வேலை பண்ணுறது. இந்த காலத்தில் தான் ப்ராப்ளம். நான் மதியால் உத்தமனாக இருக்கணும், மதியால் வித்தகனாக இருக்கணும், மனதால் உத்தமனாக இருக்கணும். அப்படி ஒரு மொத்தத்தில் பகவான்கிட்ட என்ன கேட்கணும், பக்தின்னா என்ன அப்படின்னு மகாபெரிவா சொல்கிற. ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. புரிய வேண்டாம், சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். தன்னை உணர்தலே பக்தி. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், அதுக்கு தான் பக்தின்னு பேர். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணுமா? பகவான்கிட்ட நீ எனக்கு இது கொடு அப்படின்னாக்க, ஓஹோ எனக்கு தெரியாது அவனை கொடுக்கணும்னு என்னன்ட்டோ, எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சின்னு இருக்கியா அப்படின்னு வரான் பகவான். எதை சொன்னாலும் அவருக்கு வேறு. சரி, நான் உனக்கு வந்து ஒரு பாதத்துக்கு தீர்த்தம் கொடுக்குறேன், உன்னுடைய உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன்னு. ஓ, எனக்கு கொடுக்குறியா? நான் விராட் ஸ்வரூபம், எனக்கு ஒன்றால் கொடுக்க முடியுமா? அவ்வளோ மீட்டர் துணி கொடுக்க முடியுமான்னு கேட்பார் அவர். இப்படி என்ன பண்ணினாலும் அவர்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. வியாபாரம் இல்லை பக்தி. அப்போ என்னடா பண்ணணும்னா, நான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன், இது இல்லை அது இல்லைன்னு, எது கொடுத்தாலும் எது கிடைச்சாலும் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அழுதுகிட்டுருக்கேனே, ஒரே அழுமூஞ்சியாக இருக்கேனே. ஆனால் பெரியவாள்லாம் சொல்கிறேன், நான் ரொம்ப ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறாளே, எனக்கு என்னை தா, என்னோடய உண்மையான நிலையான அந்த ஆனந்த ரூபத்தை கொடு, இன்பமே வேண்டி நிற்போம் யாதும் அவள் தருவாள். மற்றதெல்லாம் அவள் கொடுத்துருவாள். அந்த இன்பமே எனக்கு என்றைக்கு வேணும், என்னோடய நிலையே எனக்கே நீ கொடு. மஹ்யம் தேகிச்ச பகவன் மதியமேவ ஸ்வரூபம் ஆனந்தம், என்னுடைய ஸ்வரூபமான ஆனந்த நிலையை எனக்கு அருள மாட்டாயான்னு கேட்குறது. ஒன்றை தவிர பக்திக்கு வேறு டெஃபினிஷனும் கிடையாது, கோலும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பக்தி மார்க்கத்தை நாம் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். அதை அனுசந்தானம் செய்து அனுசரித்து அதில் போகணுங்கிறதுக்காகவே பக்தி நமக்கு வந்து எந்த நிலை கொண்டு விடுறது? அத்வைத பெருநிலை. அது என்ன? அத்வைத பெருநிலை. அத்வைத பிறநிலைக்கு போயிட்டோம்னாக்க நம்மளே இன்பமாக மாறிடுறோம். சாச்சாச்சா, அது வேண்டாம் சார், நான் இருந்தால் தானே இன்பத்தை அனுபவிக்க முடியும். அது விசிஷ்டாத்வைத நிலையில் இருக்குது. அப்போ சங்கீதங்கிறது ஒரு பக்தன் வந்து பக்தியால் முக்தி எய்தும் நிலையிலே அந்த சங்கீதத்தை வச்சு பார்க்கும்பொழுது இதோட பர்பஸ் நல்லா புரிகிறது. இல்லைன்னு வச்சுங்கோ, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி கச்சேரி பண்ண முடியாது. நாங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு கோல் வேணும் இல்லையா, இந்த அவார்டுலாம் வாங்கணும். ஒரு 10 அவார்டு வந்தோடனே, சரி அவார்டா, சரி கொடுத்து கொடுங்க சார் அப்படின்னு அதுலேருந்து ஒரு டிட்டாச் ஆகிடும். எல்லாத்துலேருந்தும் டிட்டாச் ஆகிடும் மைண்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. கடைசியில் கோல் என்னடான்னு, பக்தியால் முக்தி நிலை அடைய வேண்டும். இந்த ஒரு மெசேஜ் தான் இந்த மகான்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்கிறது மறக்காமல்
இன்றைக்கி அவள்லாம் பாடி நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்தி அந்த கங்கை பெருக்கு போல் காவிரி பெருக்கு போல் நர்மதையின் பெருக்கு என்று பார்த்தோம். டாக்டர் நர்மதா என்ன ஒரு வாசிப்பு, அது வயலின் பக்தி உங்களுக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப அந்த வயலினுக்கு எப்படி டோன் எப்படி இருக்கணும் என்ன, அது வந்து தைல தார மாதிரின்னு சும்மா புஸ்தகத்தில் படிக்கிறோம், இதுதான் அந்த டோன், வயலினோட டோன். அதுக்கு எவ்வளோ அவள் தபஸ் பண்ணியிருக்கணும், பரம்பரையாக தவம் பண்ணியிருக்கணும், அதை கேட்பதற்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட இரண்டு ஜோடிகளோடு இன்றைக்கி இந்த நாலு பேரும் நாலு வேதங்கள் போன்று நமக்கு பக்தி மார்க்கத்தில் நம்மளை அழிச்சின்னு போகிறேன். ஒரு கரகோஷம் நான் எப்போ ஏதாவது இப்போல்லாம் எப்படின்னா கரகோஷம் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறேன். பரவாயில்ல, நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன் கேட்டேன்னா நீங்கள்லாம் கை தட்டலாமா பேசிட்டே இருக்காரு, எப்போ தட்டுறதுன்னு தயங்கிட்டு இருக்கிறனால இப்போ கட்டட்டும் அப்படி. அதனால் நம்ம அந்த திருப்புகளை பாடி முடிச்சோம்ல, எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து பாடுவோம். இல்லை நீங்கள் அதெல்லாம் ஆனந்தம் ஸ்ருதி போச்சு, ஸ்ருதி போடும் பாடும் பாடும் ஸ்ருதியெல்லாம் சேர்த்துட்டு நிம்மதியாக பாடும். இவ்வளோ நேரம் பாடினதுக்கு பலஸ்ருத்தின்னு சொல்லுவா தெரியும் இல்லையா, பலஸ்ருத்தின்னா என்ன அர்த்தம், பலன். ஆனால் எங்களுக்கு பலஸ்ருதியாக இருக்கக்கூடாது, ஒரே ஸ்ருதியாக இருக்கும். பாடுமா நந்தாஜி? மதியால் பித்தகனாகி மனதால் உத்தமனாகி, மதியால் பித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோக தருவாய, மதியால் பித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோக தருவாய, நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ, 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 கதியே சொற்கர வேளை கருவூரில் பெருமாளே, கதியே சொற்பர வேளை கருவூரில் பெருமாளே, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான பரயோக தருவாயே. Always, thank you so much, ma'am. A very special feeling when we have somebody as erudite and at the same time a very special Mahavidwan that we call him. Vidwan Sri Neveli Santana Gopalan sir, every time you talk to him you feel inspired about music, you listen to him you will feel more inspired, you learn from him, music will become your life. So he lives music, he breathes music, and he thinks music. When we talk about bhakti in music, or bhakti through music, or music through bhakti, one has to live that life to understand what it means, and only when you feel that you can actually communicate that, and once you can feel that you will be able to transfer that energy to others. Today we really felt that, and when I spoke to him about this concept, I was trying to tell him that
we want the great contributions of the Tamil composers specifically, because this is also Tamil Sivira. Of course, bhakti in our music is so rich. If we go on and take a very vast topic, right from Annamacharya or Purandaradasa, we'll have to go into Carnatic music also. But if we look only at Tamil Sai itself, it's so vast. And to do justice to that within 1.5 hours or 2 hours is next to impossible. But it's only possible for somebody like Vidwan Neyveli Santhana Gopalan sir. To learn from such a guru is a blessing. And each of his students have imbibed that greatness and the rich traits of what he looks into music. It's not about the subject as the grammar of music, but you'll have to feel the music to come and communicate that. And in that, one of our very, very popular, yet a very humble, modest Vidwan, Sri Ram Parthasarathi, stands out. Today he is one of the leading artists. He is a perfectionist. And what it takes to be a perfectionist, only an artist will know. Because this art will teach you that even one note is so difficult to perfect. And that way, Sri Ram Parthasarathi is an outstanding musician, and his expressions proved that. And we should also acknowledge Vidushi Sri Vidya Ramnath, one of Vidwan Neyveli Santhana Gopalan sir's senior students. Today she has evolved that style, and she has really, she is one of the very popular artists, and at the same time a leading guru as well, who has been propagating this bani. And I'm boldly calling this as Sri Neyveli Santhana Gopalan sir's bani. Very few people can actually get a bani during their lifetime. It becomes, usually it's after their lifetime that people say that that's a bani. But give one round of applause that Santhana Gopalan sir has already evolved that. And two youngsters, or should we say young stars? So Jay Krishnan Unni. We already have one Unni in Carnatic music. Jay Krishnan Unni has got all the traits for being another Unni who will keep Carnatic music starch going, and his singing today gave us every proof that he is a musician who deserves a lot of support. Aravind is a good friend of mine, but I should say that every time I talk to him, I know that his intent in music is, and his passion is so rich, and he's working. Every time I hear him, there is a constant refinement in his music, and that is a highest qualification for being a good musician. Successful musician comes later, but this is first rate for being a good musician, and he has that in full, and the success will follow as such. I told already about Dr. Narmada, what essence she brings in when she plays. She follows all the dharma of being a perfect pakka accompaniment, but at the same time when she plays her solo turns, we don't know whether the concert is her own, because she takes us and transports to a different world. And let's give one round of applause to Vidwan Shankar Narayanan. He was, actually I always say that it's not, when you play mridangam, it's not about knowing how to play it or make it excellent by playing continuously. It is the process that actually makes the music even more special. And he knew where to give that gap, and that made it, of course, whatever he played was, I'm not saying that the silence alone was great. His playing was superb,
and the silence that he added in between made it even more special. Thank you. Thank you all for staying back. I know it's a little delayed evening. Do come back tomorrow, and we do have a very inspirational Darshanam to Chidambaram musically. So that will be at 3:30. That will be followed by Kana Vendamo, another Kshetra Darshanam of Lord Shiva. So we are going to be transporting you to the southern glory of Lord Shiva, and that will be followed by a musical pilgrimage, a journey into the sacred journey into the music by Trichur brothers. So do come back for all of these. We have Ashwath Narayanan, Vignesh Ishwar and Ramakrishnan Murthy prior to that. Please enjoy all of these concerts. Thank you all.